ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகத்ரீஸ் வேர்ல்டு. இன்றைக்கி ஸ்பெஷல் பஞ்சபாத்திரம் பற்றி. நம்ம வீடுகள்லையும் கோயில்களையும் தீர்த்தம் கொடுக்கறதுக்காகவே பயன்படுத்துகிற அந்த கிண்ணியும் சின்ன கரண்டியும் பற்றி தான் உங்களுக்கு மூணு விதமான விளக்கங்களை கொடுக்க போகிறேன். இல்லங்களின் பூஜையின் போது பஞ்சபாத்திரம் என்ற பாத்திரத்தை பயன்படுத்துவதை பார்த்திருப்போம். அதன் இயற்பெயர் பஞ்சபத்ர பாத்திரம் என்பதாகும். அதாவது, ஐவகை பத்திரிகளை நீரில் இட்டு அந்நீரை குறிப்பிட்ட ஒரு பாத்திரத்தில் விட்டு உத்ரினி என்ற சிறு கரண்டியால் நீரை எடுத்து பூஜைக்கு பயன்படுத்துவதால் அப்பெயர். துளசி, அருகு, வேம்பு, வில்வம், வன்னி ஆகிய இலைகளே பஞ்சபத்திரங்கள். இந்த பத்திரங்களும் நீரும் விடப்படும் பாத்திரம் பஞ்சபத்திர பாத்திரம். இதுவே காலப்போக்கில் மருவி பஞ்சபாத்திரம் என்றானது. இந்த மூலிகைகள் தெய்வீகமானவை, பூஜைக்கு சிறந்தவை. இந்த ஐந்து இலைகளையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து தீர்த்தமிடுவதாலேயே அந்த பாத்திரம் பஞ்சபத்திர பாத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. சிவபெருமானுக்கு உகந்த இலை வில்வம், திருமாலுக்கு உகந்தது துளசி, அம்மனுக்கு வேப்பிள்ளை, விநாயகருக்கு அருகம்புல், பிரம்மனுக்கு அத்தி இலை சிறப்பானது. பூஜையில் அர்க்கியம், பாத்தியம், ஆஷ்மணியம், ஸ்நானியம், சுத்ததோகம் என்பவைகளுக்கு உபயோகிக்கப்படும் ஐந்து நீர்வட்டில் விளக்கம் பஞ்சபாத்திரம். பெருமாள் கோவில்களில் ஐந்து பாத்திரங்களில் பெருமாள் முன் இருக்கும் நீரில் ஒன்றை தான் நமக்கு தருகிறார்கள். அதென்ன பஞ்சபாத்திரங்கள்? அர்க்கயம் கைகளுக்கு, பாத்தியம் பாதங்களுக்கு, ஆஷ்மணியம் இது ஆசமனம், ஸ்நானியம் திருமேனிக்கு, சர்வார்த்தோயம் மற்ற அனைத்துக்கும் இவைதான் பஞ்சபாத்திரங்கள். இவை இல்லாமல் தண்ணீர் முகர்ந்து வைக்க இன்னொரு பெரிய பாத்திரம் தரையில் இருக்கும். அதில் இருந்து நீரெடுத்துதான் இந்த பாத்திரங்களுக்கு நீர் விடுவார்கள். நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் தீர்த்தம் சர்வார்த்த தோயம் என்ற அந்த ஐந்தாம் பாத்திரத்திலிருந்து நமக்கு தீர்த்தமாக கொடுக்கப்படுகிறது. அதுதான் நடுவில் வைக்கப்பட்டும் இருக்கும். மற்ற அனைத்தின் நீரும் இந்த ஐந்தாவதிலிருந்து தான் பொய்யவும் வரவும் செய்யும். தீர்த்தங்களில் பெரும்பாலும் இடம்படும் பொருட்கள் பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம், ஜாதிக்காய், வெற்றிவேர் இவற்றுடன் சிறிது மஞ்சள். பஞ்சமுகம், இங்கு பஞ்சமுகம் என்பதற்கு அர்த்தமே வேறு. வியாகரண சாஸ்திரப்படி பஞ்ச என்றால் விஸ்தாரம் என்று பொருள். முகம் மாத்திரம் நன்றாக விரிந்தும் பெரியதாகவும் உடம்பு ஒடுங்கி சிறிதும் இருப்பதால் இதற்கு பஞ்சமுகம் என்று பெயர். அதேபோல் பூஜைக்கு உபயோகிக்கும் பஞ்ச பாத்திரத்தின் தலைபாகம் விரிந்தும் உடல் சிறுத்தும் இருப்பதனால் அதனை பஞ்ச பாத்திரம் என்று குறிப்பிடுகின்றார். ஃப்ரெண்ட்ஸ், பஞ்ச பாத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த சின்ன கரண்டிக்கு பேர் உத்ரினின்ட்டு அழகாக இருக்குது, ரொம்ப அழகான பேர் உத்ரினின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இலைகளுக்கு பத்திரங்கள் உண்டும், தீர்த்தத்தில் என்னென்ன பொருட்கள் சேர்க்குறாங்கன்ற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு நல்ல விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.